ஹாய் காய்ஸ் இன்னைக்கு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் இதில் கொஞ்சம் காய்கறி சேர்த்து செய்யலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எங் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழையணும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்க தக்காளி நல்லா மசியட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க கூடவே கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு புதினா பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அப்போ தான் வாசனை சூப்பராக வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி பாதி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க இது மட்டுமே மசாலா போதும் சாதம் சூப்பராக நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா வதக்குங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் தண்ணியோடு சேர்த்து அரிசியும் கழுவி குக்கரை மூடிட்டேன் நாலு விசில் வரட்டும் வெயிட் பண்ணியிருக்கேன் நாலு விசில் வந்ததும் குக்கர் ஆறுனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் சாதம் செமையாக வந்திருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ச குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் வச்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க